விஸ்வகர்மா திட்டம் பற்றி புரியாமல் அரசியல் செய்யும் தமிழக முதல்வருக்கு அதை விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாதது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பது மற்றும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு என்றும், உடல் உழைப்பையும் பாரம்பரிய கருவிகளையும் பயன்படுத்தி வேலை செய்யும் கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களின் நிலையை உயர்த்துவதுதான் இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் முதன்மை நோக்கம் என தெரிவித்த எஸ் ஜி சூர்யா, கைவினை கலைஞர்களின் வேலை தரத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த விஸ்வகர்மா திட்டத்திற்கு ஆரம்பத்தில் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கடன் வழங்குதல், திறனுக்கான பயிற்சி அளித்தல், டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான ஊக்கத்தொகைகள் மற்றும் நவீன கருவிகள் வழங்குவது விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கம் என கூறியுள்ளார். 1973 மறைந்த முதல்வர் கருணாநிதியால் துவக்கப்பட்டு 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகமான பூம்புகார் நிறுவனத்தில் கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்த ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பது ஜாதி அடிப்படையில் வராதா என்று கேள்வி எழுப்பிய பாஜக மாநில செயலாளர், தமிழகத்தில் விளம்பரத்திற்காக செய்வதை போல் அல்லாமல் பிரதமர் மோடியின் எண்ணத்தில் உதித்த இந்த விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வந்த அற்புத திட்டம் என தெரிவித்துள்ளார்.